நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்பிஐ பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கில் நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மாற்றணும், இல்லை நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னாலும், இல்லை நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை மாற்றுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவே நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி, இதை எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நீங்களே வந்து ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இதில் நம்மளோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை இது பக்கத்தில் நீங்கள் மவுஸ் கீயை கொண்டு போனாலோ உங்களுக்கு கீழே இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துக்கில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஓல்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் இதில் ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்படி ஃபார்கெட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணும்போது சம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கும். உங்களோட கொஸ்டின் கொடுத்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது சூஸ் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு புதுசாக பாஸ்வேர்டை என்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே பாஸ்வேர்டு தெரியும், அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களோட லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் என்டர் ஆகும்போது வரக்கூடிய அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் லாகின் பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. லாகின் பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டை வந்து இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஓல்டு லாகின் பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நியூ லாகின் பாஸ்வேர்டை இதில் ரீ என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இதே இது நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை மாற்றினா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான், ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான், ஒரே விதமான ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஓல்டு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட நியூ என்டர், அதாவது உங்களோட நியூ பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். அதாவது யுவர் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்ச்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்குள்ள டேட்டு, எந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் டிஸ்பிளே ஆயிரும். நீங்களே ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.